ஆட்டோ தொழிலாளர்கள் இறந்து போனால் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் சார்பாக கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் கோவை மாநகர் சார்பாக செஞ்சிலுவை சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் சதீஷ், கோட்ட செயலாளர் பாபா கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஓலா, ஹீப்பர் போன்ற வாகனங்களால் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே அவைகளை முறைப்படுத்த வேண்டும். ஆட்டோ டிரைவர்களின் எஃப்சிக்கு ஆந்திராவில் வழங்குவது போல் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்கள் இறந்து போனால் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது பல பொய் வழக்குகள் போடப்படுவதால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அந்த நிலையை உடனே காவல்துறை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால், ஆட்டோ முன்னணி மாவட்ட பொறுப்பாளர்கள் செல்வகுமார், கிருஷ்ணமூர்த்தி, ரத்தினபுரி மணி, ஆனந்த் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சதீஷ், இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர். இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் அவங்க வந்து தமிழ்நாடு தழுவிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம். அது என்ன கோரிக்கை ஆர்ப்பாட்டம்னா, ஆட்டோ ஓட்டுநர்லாம் பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது, அன்றாட ஜீவனாம்சம் வந்து தன்னுடைய வண்டி எடுத்து தொழிலுக்கு வந்தால் தான் அவங்களுக்கான வாழ்வாதாரம். அப்படி இருக்கிற இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு அரசாங்கம் வந்து சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷமாச்சு மீட்டர் கட்டணம் அப்படின்னு சொல்லி உயர்த்தி, தேர்தல் அறிக்கை திமுகவில் வந்து டீசல் பெட்ரோல் விலை வந்து கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதை கம்மி பண்ணி கொடுக்கணும், அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும். ரெண்டாவது, ஆட்டோ தொழிலாளருக்கு ஓய்வூதியம் வந்து 5,000 ரூபாய் உயர்த்தி தரப்படணும். ஆட்டோ ஓட்டுநருக்கு எப்படி இந்த வீடு கட்டும் தொழிலாளர்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுக்குற மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் வீட்டு மனை, இலவச வீட்டு மனை கொடுக்கணும். அவங்க குடும்பத்தில் முதல் இளம் பட்டதாரிகளுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு அளவில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு. அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் நடந்துகிட்ருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளர்களுடைய சிரத்தையும் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தையும் கணக்கில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஓய்வூதிய தொகையை உயர்த்தி தரணும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்கு. ஓகே.